ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு கருப்பு கடலையை வச்சு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி கருப்பு கடலையில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கருப்பு கடலையில் பார்த்தோன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, சாலியூபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா, இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. ரெகுலராக அவங்க ஒரு ஹாஃப் கப் டெய்லி பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலெல்லாம் இது வந்து சாலியூபிள் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி ஒரு ஹாஃப் கப் வந்து பாயில் பண்ணி இந்த கருப்பு கடலை எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்கெல்லாம் டெய்லி இப்படி கொடுத்தோன்னா பிடிக்காது, அதனால் இது மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு கப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு. இந்த கொண்டக்கடலை ஊற வச்சு வேக தான் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஊற வச்சு பச்சையாக கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வடைக்கு தானே யூஸ் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச் இஞ்சி வந்து கட் பண்ணி நல்லா தூள் சீவி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொரை கொரன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வடையெல்லாம் இப்படி குட்டி குட்டியாக தட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துறேன். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த தட்டி வச்ச வடையெல்லாம் அதில் போட்டிருக்கேன், வெந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சு வேக வைங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இல்லைன்னா வெளியில் சீக்கிரம் வெந்துடும், பட் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு வேக வைங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொண்டக்கடலையை வச்சு வடை செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கொண்டக்கடலை சி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி கொண்டக்கடலை வச்சு சரி இன்னைக்கு தலையாட்டும் போது